கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக இந்த வேதாகம பொக்கிஷம் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற ஒரு பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட மலடிகள் அவர்களின் ஒற்றுமை. இந்த பொக்கிஷத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். வேதத்தில் மொத்தம் 6 மலடிகளை பற்றி என்ன பண்ணியிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 மலடிகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நபர்களுக்கு ஒரு அருமையான ஒற்றுமைகள் இருக்குது. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். இந்த மலடிகள் யார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முதல்ல சாராள். சாராளை பற்றி நம்ம பார்த்தோன்னா ஆதியாகமம் 11:30 இருக்கும். சாராள் வந்து மலடியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரெபேக்காள் ஆதியாகமம் 25 21 படிச்சோன்னா தெரியும். அதே மாதிரி ராகேல் ஆதியாகமம் 29 31 ராகேலை பற்றி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மனோவாவுடைய மனைவி, அவங்கள பற்றி நியாயாதிபதிகள் 13:2 அன்னாள் 1 2:5 புதிய ஏற்பாட்டில் எலிசபெத் யோவான் ஸ்நானனுடைய தாய், அவங்கள பற்றி சொல்லியிருக்கோம் லூக்கா 1:7. இந்த 6 பேர்ல இருந்து பார்த்தீங்கன்னா 3 நபர்களுக்கு மிக அருமையான ஒரு ஒற்றுமைகள் என்ன பண்ணியிருக்குன்னா இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். முதல் ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல சொல்லப்பட்ட இந்த 6 பேர்ல ஒரு 3 நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் அழகானவங்க அப்படிங்கிறது வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை பத்தி நம்ம படிக்கலாம். சாராளை பத்தி படிக்கணும்னா ஆதியாகமம் 12:11 அவங்க மிகவும் அழகுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ரெபேக்கால் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 24 16 சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ராகேலை பற்றி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 29 17 என்ன பண்ணியிருக்கோம்னா குறிப்பிட்டிருக்கோம். முதல் ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நபர்களுமே ரொம்ப அழகுள்ள ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா வேதத்தில் சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேர், இப்போ நம்ம குறிப்பிட போகிற 3 பேர் புருஷனால வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிகவும் நேசிக்கப்பட்ட 3 பேர். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நபர் சாராள், ஆபிரகாமால மிகவும் நேசிக்கப்பட்ட பெண் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ரெபேக்காலை பற்றி பார்த்தோம்னா ஆதியாகமம் 24 66 பார்த்தீங்கன்னா ரெபேக்காலை ஈசாக்கு மிகவும் நேசித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்குன்னா இருக்கும். அதே மாதிரி ராகேலை பற்றி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 29 18 யாக்கோபு என்ன பண்ணியிருப்பாருன்னா ராகேலை மிகவும் நேசிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பாருங்க, இந்த 3 நபரையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மிகவும் நேசிக்கப்பட்ட புருஷனால மிகவும் நேசிக்கப்பட்ட 3 நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. அதே மாதிரி 3 நபர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் பிறந்திருக்கும் இந்த 3 நபர்களுக்கு. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாராள் ஆதியாகமம் 21 படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சாராளுக்கு பிறந்த ஒரே மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு. அதே மாதிரி மனோவாவுடைய மனைவி, அவங்களுக்கு பிறந்த ஒரே பிள்ளை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்சோன் அப்படிங்கிறவர் நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி எலிசபெத்துக்கு பிறந்த ஒரே மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகர். இவங்களுக்கு 3 பேருக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரும் ஒரே பிள்ளை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெற்றெடுத்திருப்பாங்க. இது இவங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஒற்றுமை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது சென்று முதிர் வயதுல பிள்ளை பெற்ற 3 நபர்கள். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாராள் வந்து பார்த்தீங்கன்னா முதிர் வயதுல பிள்ளை பெற்றிருப்பாங்க, ஈசாக்கு பெற்றெடுத்திருப்பாங்க. அதே மாதிரி மனோவுடைய மனைவி, அவங்க வந்து சிம்சோனை பெற்றெடுக்கும் போது அவங்களுக்கும் முதிர் வயது இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல பார்க்குறோம். அதே மாதிரி எலிசபெத்தும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதிர் வயதுல பிள்ளை பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 1:7 36 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 நபர்கள் எப்படி ஒற்றுமை, இவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதிர் வயதுல பிள்ளை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றுமை இருக்கு. அதே மாதிரி 5வது ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நபர்கள், இப்போ நம்ம பார்க்க போற ஒரு 3 நபர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ தூதர்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெற்றிருப்பாங்க. அதை படிக்கலாம் பாருங்க. சாராளை பற்றி படிக்கணும்னா ஆதியாகமம் 18 10 தேவதூதன் வந்து என்ன பண்றாருன்னா பேசுறாரு. பேசினதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 year கழிச்சு ஒரு பிள்ளை பிறக்கும். அதுதான் ஈசாக்கு, நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி மனோவாவுடைய மனைவி, நியாயாதிபதிகள் 13 தேவதூதன் வந்து பேசுவாரு. பேசினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா சிம்சோன் பிறந்திருப்பார். அதே மாதிரி எலிசபெத், புதிய ஏற்பாடுல எலிசபெத் தேவதூதன் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் எலிசபெத்துக்கு என்ன பண்ணிருக்குன்னா குழந்தை பிறந்திருக்கும். இந்த இவங்க 3 பேருக்குள்ள இருக்கிற ஒற்றுமை இது. தேவதூதர்கள் வந்து பேசினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணிருக்குன்னா பிள்ளை பெற்றிருக்கும். இன்னொரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 நபர்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றெடுத்த 3 பிள்ளைகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசரேய பிள்ளைகளாக என்ன இருப்பாங்கன்னா வளர்த்துருப்பாங்க. அதை படிக்கலாம். நம்ம மனோவினுடைய மனைவி நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் சிம்சோனா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு நசரேயனா வளர்த்திருப்பாங்க. அதே மாதிரி அன்னாள் சாமுவேலை எப்படி வளர்த்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசரேயனா வளர்த்திருப்பாங்க. அதே மாதிரி எலிசபெத் யோவான் ஸ்நானகனை எப்படி வளர்த்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசரேயனா வளர்த்திருப்பாங்க. பாருங்க, வேதத்துல குறிப்பிடப்பட்ட 6 மலடிகள், அந்த 6 மலடிகளுக்குள்ள தேவன் இவ்வளவு பெரிய ஒற்றுமைகளை என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்கிறார். இது 3 நபர்களா எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பார்த்திருக்கோம். 3 நபர்களுக்குள்ள ஒற்றுமைகள் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். பாருங்க, தேவன் 3 பேரை வச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா புரிய வச்சிருக்கிறார். அதே மாதிரி இந்த 6 பேரும் மலடிகளா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. இந்த 6 பேருமே எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் இடத்துல வைராக்கியமா இருந்தாங்க. தேவன் இடத்துல வைராக்கியமா இருந்து 6 பேரை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க. இந்த பொக்கிஷத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 6 பேர்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வைராக்கியமா, தேவன் கிட்ட வைராக்கியமா இருந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க. தேவன் கிட்ட வைராக்கியமா இருக்கிறத பத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 6 மலடிகள் கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தேவன் கிட்ட மட்டும்தான் வைராக்கியமா இருக்கணும், தேவனை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், தேவனை மட்டும்தான் நம்பணும் அப்படிங்கிறத இந்த பொக்கிஷத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவன் தாமே கிருபை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.